ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சந்திர ஃபிட்னஸ். திரும்பி உங்களை மீட் பண்ணுற ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ், ஹெல்த், அப்புறமேட்டு பாடி பில்டிங், இது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் உங்கள் மனசில் இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணுமா, நம்ம லைஃப்பில் இது பண்ணால் தான் மீன்ஸ் நம்ம லைஃப் கரெக்டாக லீட் ஆகுமா, இல்லை ஒர்க் அவுட் பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது இந்த வீடியோ, ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து ஃபிட்னஸில் இல்லை யாரெல்லாம் வந்து ஹெல்த்தில் கேர் பண்ணுறது இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ காமிச்சிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அவங்களும் அவங்க லைஃப்பை வந்து கரெக்டாக ஹெல்த்தியாக வச்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நாம் இப்போ அந்த டாபிக் போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் என்னோடய இன்ட்ரோ வரும், அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம டாபிக் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இன்ட்ரோ பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். என்ன ஆக்சுவலாக பார்த்தோம்னா என் கெட்டப் எப்படி இருக்கு, உங்களுக்கு என் கெட்டப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்டு இந்த டாபிக் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் எக்ஸ்பீரியன்ஸ், அதே தான் நம்ம ஹெல்த்து கரெக்டாக நம்ம கேர் பண்ணுறோமா நம்ம ஹெல்த்தை. நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன், நிறையா பேரோட மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்குது, ஹெல்த்து கவனிக்கிறதே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹெல்த்து பிரச்சனை இல்லை, ஹெல்த்துக்கு அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும், ஹெல்த்து ரொம்ப முக்கியமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக ஒன்று சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் கரெக்டாக லீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும், இல்லை நம்ம ஸ்டடீஸ் கரெக்டாக பண்ணணும், பேரண்ட்ஸாக இருந்தால் நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய கரெக்டாக கைட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம ஹெல்த் சப்போர்ட் பண்ணணும் மெயினாக. அது நாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஹெல்த்தை வந்து கேர் பண்ணுறதே இல்லை. ஏன் கேர் பண்ணுறது இல்லைன்னா அதை பற்றி நம்ம கவனிக்கிறதே இல்லை. எப்போ அதுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்குதோ அப்போ மட்டும் போயிட்டு நம்ம அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு, அப்போதைக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறமேட்டு டோட்டலாக அதை விட்டுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட மகத்துவமே நம்மளுக்கு தெரியல. அதுதான் மெயின் ப்ராப்ளமே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக என்னென்னா ஹெல்த்தோட மகத்துவமே தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம நிறையா பேர் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஹெல்த்தில். அப்புறம் நிறைய செலவு போய் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் செலவு காசு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ உங்களோட டர்ன் வந்துருச்சு, நீங்கள் உங்கள் லைஃப்பை ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கோசரம் ஒரு டர்ன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டர்னை மிஸ் பண்ணாதீங்க. இந்த நியூ இயரோட நீங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. என்னன்னா நான் வந்து என்னோடய லைஃப்பை வந்து 2019லேருந்து ஹெல்த்தியாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்களே வந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. இந்த 2019லேருந்து நான் வந்து என் லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக லீட் பண்ணுவேன். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி தான், உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறமேட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் மைண்ட் செட்டு உங்கள் எல்லாமே வந்து கரெக்டான ஃபோக்கஸாக இருக்கும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அதை நோக்கியே அது கரெக்டாக இருக்கும். இல்லை நீ இப்போ சிம்பிளாக எடுத்துகிட்டால் கூட நம்மளுக்கு இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே டோட்டலாக வந்து அது மேலேயே தான் இருக்கும். என்னென்னா ஐயோ உடம்பு சரியில்லையே, உடம்பு சரியில்லையே அப்படி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து கரெக்டான டயட் எடுத்துக்கோங்க, கரெக்டான ஒர்க் அவுட் போடுங்க. டெய்லியும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கராக இருந்தாலும் சரி, டெய்லி பேஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் நார்மலாக எந்திரிச்சு மார்னிங் எந்திரிச்சு வாக் போங்க. இல்லை உங்களால் முடிஞ்ச லைட்டாக பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ் போடுங்க, ஹோம் ஒர்க் அவுட் போடுங்க. அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அன்வான்ட் கொலஸ்ட்ரால்லாம் பர்ன் ஆகும், உங்கள் நீங்கள் வந்து டயபெட்டிஸ் இந்த மாதிரி நிறையா நோய்கள்லேருந்து தப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அதே தான், நிறைய நோய்கள்லேருந்து நிறையா வியாதிகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டுமே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சொல்கிறேன், 2019லேருந்து நீங்களாம் மாறிக்கோங்க. மாறினீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம், நான் தான் படுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லைஃப்பை நாம் லீட் பண்ணவங்க ஹெல்த்தியாக லீட் பண்ணாதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லைஃப்பும் ஹெல்த்தியாகலாம் லீட் பண்ணுவாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அதை நல்லா நோட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதை கேட்டிங்கனா உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும், நல்லா ஐடியா வந்துடும். ஓகே இதுதான் நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துடும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்,
எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்கனாலும் அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் மேரேஜ் கப்பலாக இருந்தால் அங்கே ப்ராப்ளம் வரும், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு அன்மேரிட் கப்பல்ஸாக இருந்தால் அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் வரும், அங்கே நிறையவே ப்ராப்ளம்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது என்ன ஒன்னா, நிறைய பேர் அதில் டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதனால என்ன ஒன்னா, அவங்களுக்கு மெயினாக டைரெக்டாக பாதிக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்து தான். அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹெல்த்தை வந்து கேர் பண்ணுறதே இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளத்தை நோக்கியே அவங்க மூவ் ஆன் பண்ணும்போது என்ன ஒன்னா, டிப்ரெஸ் ஆகி அவங்களோட ஹெல்த்தை டோட்டலாக ஃபைல் பண்ணிடுறாங்க. எங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க என்னன்னா, அந்த இடத்துல நீங்கள் என்னென்னா கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் அவங்களோட மைண்ட் எல்லாமே கரெக்டான திசையை நோக்கி நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தையும் கவனிச்சிக்கலாம், அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கனா அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வரேன். கரெக்டான டயட் ஃபுட் எடுத்துக்கோங்க, கரெக்டான ஒர்க் அவுட்ஸ் போடுங்க. நீங்கள் கரெக்டாக ரெகுலராக நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தால் ரெகுலராக ஜிம்முக்கு போங்க, மார்னிங் கரெக்டாக ஒர்க் அவுட் போடுங்க. அப்போ என்ன ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபியூச்சரும் நல்லாயிருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வருது, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2019 உங்களுக்கோசரம் நினச்சிக்கோங்க, உங்கள் ஹெல்த்துக்கோசரம் நினச்சிக்கோங்க. 2019 எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெல்த்தை மெயினாக கவனிங்க. ஹெல்த்துங்கள்லாம் கவனிச்சிங்கனாவே போதும், உங்களோட லைஃப்பில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக நடக்கும். ஏன்னா ஹெல்த்து நல்லா இருந்தால் நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வில் பவர் வந்துடும், நான் இது பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு வில் பவர் வந்துடும். ஹெல்த்தே உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நார்மலாக சொல்கிறேன், திருப்பதியில் படி ஏறணுனாலே உங்களுக்கு வந்து ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் படி ஏற முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அட்டன் ஸ்டேஜ் நீங்கள் ஏறணும்னு நினச்சா கூட உங்களால் ஏற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாடி அதுக்கு சப்போர்ட் பண்ணாதா. இதே உங்கள் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அந்த படியை வந்து நீங்கள் ஈஸியாகவே ஏறிடலாம். எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல், எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக அந்த படியை நீங்கள் ஏறிடலாம். அதே தான் நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 10,000 படியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட லைஃப் லீட் பண்ணலாம். அதே தான் நான் சொல்ல வரேன். என்னோட வே ஆஃப் டாக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நியூ இயரில் எல்லாத்துக்கும் பரப்புங்க. அப்போ தான் வந்து 2019 அவங்களுக்காக இருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக இருக்கும். அதுக்கோசம் தான் நான் சொல்கிறேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அதே தான் சொல்ல வரேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால் அவங்க கொஞ்சம் மோட்டிவேட் ஆனால் கூட அவங்க லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாய், டேக் கேர். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சந்துரு. பாய்.